புக்கர் ப்ரைஸ் மிகப்பெரிய விருது இல்லை, இன்னைக்கு எனக்கு கொடுத்தாங்க புக்கர் ப்ரைஸ், த ப்ரைஸ் ஆன் மை சைல்ட்ஸ் கிரேவ். அபார்ஷன் பற்றி எப்படி இவ்வளோ தத்ரூபமாக எழுதுனீங்கன்னு கேட்குறாங்க. முட்டாள், அபார்ஷன் நடந்ததை ஏன் பொண்டாட்டிக்கிட்டா? அவங்க தட்டின ஒவ்வொரு கைத்தட்டலும் எனக்கு சவுக்காடி மாதிரி இருந்துச்சு. மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ஸ்டன் பை மை டீடைல் ரைட்டிங் ஆன் அபார்ஷன். அந்த இழப்பு எனக்கும் என் மனைவிக்கும் தான். என்ன உலகண்டி இது, பாராட்டுறோங்கிற பேரில் நம்ம குழந்தையோட சாவை என்னோட வெற்றின்னு கொண்டாடுறாங்க. வாழ்க்கையில் மனுஷனுக்கு மூணு விதமான பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை. இந்த பணப்பிரச்சனையை கடன் வாங்கி தீர்த்துக்கலாம், மனப்பிரச்சனையை வேண்டியவங்க கிட்ட பேசி பகிர்ந்துக்கலாம். ஆனால் இந்த உடல் பிரச்சனை இருக்கே, இட்ஸ் வெரி பர்சனல். அவங்க அவங்க தான் அனுபவிக்கணும். உன் வலியோட ஆழம் எனக்கு புரியுது காவியா, ஆனால் என்னோட வழியை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இன்ஃபேக்ட் உன்கிட்ட சொன்னாலும் அது புரியாது. சாப்பிடுமா? ஹலோ, ராங் நம்பர். காவியா, காவியா, நாளை காலையில திருத்தணியில கல்யாணம்னு அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்கள ஆசை ஆசையா கூப்பிட்டீங்களே ஐயா, இப்படி அநியாயமா போயிட்டீங்களே ஐயா. சண்டை போடுற காலத்துல எல்லாம் ஒட்டா வச்சிருந்தாண்டவன், இப்படி சேர்ந்து வாழ நினைக்கும் போது பிரிச்சுட்டானே. கல்யாணத்துக்கு தாலி வாங்கும் போதா இப்படி நடக்கணும்? இப்படி பேசாம இருந்தா இப்படிமா பேசுமா? மனசுக்குள்ள துக்கத்தை அடக்கி வைக்காத, வாய் விட்டு அழுதுரு, பேசுமா? கற்பனையில வாழ்ந்தது போதும், இனிமே வேஷத்தை கழிச்சிட்டு சந்தோஷமா வாழலாம்னு சொன்னீங்களே, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டீங்களே. காதல் கல்யாணத்துல முடிச்சா தருத்துறோம், சாவில முடிச்சாதான் சருத்துறோம்னு சொன்னீங்களே, ஏதோ விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு பார்த்தா இப்படி வினையா வந்து முடிஞ்சிருச்சு. வெள்ள புடவையில தேவதை மாதிரி இருப்பேன்னு சொன்னீங்களே, அது இதுக்குத்தானா? சொல்லுங்க, இதுக்குத்தானா? இப்படி என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ சாமி, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே, தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே.
காவ்யா, உங்ககிட்டதான் எங்க சொல்லாம போயிட்டேன். உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்து போயிட்டேன் தெரியுமா? கவலைப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரமா நான் சாக மாட்டேன். என்னடி சம்பந்தம் இல்லாம பேசுற? எங்க போனேன்னு தானே கேட்டேன். சாவுக்கு ஒரு நல்லவர் இன்னைக்கு செத்துட்டாரு. எங்க அபார்ட்மெண்ட்ல இருந்த பிசி கணேசன் சார். யாரு? நான் எந்நேரமும் சிவாஜி கணேசன் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு, அந்த ஜோக்கரா? ப்ளீஸ், அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. காவ்யா, காவ்யா, அவர் இறந்ததுல எனக்கும் வருத்தம் தான். அதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் இல்ல, ஆதங்கம். காதல்னா என்னன்னு இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏதாவது நடக்குமான்னு எதிர்பார்க்கறது காதல் இல்ல, எதிர்பார்ப்பே இல்லாம வாழறது தான் காதல். அவங்க ரெண்டு பேருக்குள்ள உடல் ரீதியா எந்த சம்பந்தமும் இல்ல. இருந்தாலும் அக்கா இன்னைக்கு விதவை ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள இருந்தது காதல்னா நமக்குள்ள இருக்கிறது என்ன நரேன்? நான் சிரிச்சா சிரிக்கிறதுக்கும் அழுதா அழறதுக்கும் எனக்காக ஒரு ஜீவன் இருக்குன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? என்ன காவியா இப்படி பேசுற? நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் வேற பொருளாதாரம் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன காவியா இப்படி சொல்லிட்ட? எனக்கு எல்லாமே நீதான் அடி. எனக்கு கிடைச்ச பேரு, புகழ், வெற்றி எல்லாமே நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தானே. நான் உன்ன ஒரு பொருளா நினைக்கிறேன். ப்ளீஸ் காவியா, இப்படி சொல்லி நம்ம உறவை கொச்சப்படுத்தாத. என்னோட வெறித்தன சில நேரங்களை பைத்தியக்காரத்தனமா கூட தோணலாம், ஆனா இப்ப சொல்றேன், அதே வெறித்தனத்தோட தான் நான் இன்னைக்கு உன்னை காதலிச்சுட்டு இருக்கேன். காவியா நில்லு. இது சரி வராது காவியா. இங்கே இருந்தேனா தேவையில்லாம பழசெல்லாம் நினைச்சு குழப்பிட்டு இருப்பேன். இங்கேயாவது போலாமா? போலான்னு சொல்ல. இந்த தடவை எனக்காக இல்லை, உனக்காக. யோசிக்காத காவியா. என்னாச்சு? மறுபடியும் பழைய ஞாபகம் வந்துருச்சா? அதெல்லாம் மறக்கணும் தாமா இங்க வந்திருக்கோம். காஃபி? இரு வந்துடுறேன். ஹலோ, யா? விடுங்க நரேன். நரேன் குட்டிமா. புஜி, ஹாய் குட்டிமா. புஜி, what a surprise! எப்படி இருக்க? எங்க இருக்க? எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? எங்க போயிட்டே என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் மாறவே இல்லையே குட்டிமா, அப்படியே இருக்க. ஒன் அட் அ டைம் இத்தனை கேள்வி கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணுவேன்? ஓகே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, என் ஊருக்கு வந்து என்ன கேள்வி கேக்குறியா? ஓ, ஊரா? ஆமா, கேத்ரின் இன்டர்நெட்ல சாட் பண்ணிட்டு இருந்தா கூட திடீர்னு ஒரு நாள் டிக்கெட் அம்ச்சு அமெரிக்கா வாங்கினா வந்துட்டேன். அப்புறம் லிவிங் டுகெதர் தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கிரீன் கார்டு கொடுத்தாங்க. அவளுக்கு நான் ரெட் கார்டு கொடுத்து டாடான்னு சொல்லிட்டேன். நீயும் oh,
அவரு பாத்து குட்டிமா, அவனும் கிரீன் கார்டு வாங்கிட போறா. ஏய், எல்லாரும் ஒன்ன மாதிரி நினைச்சிட்டாங்க. ஏய், ஹவ் ஆர் யூ? கிரேட் மேன். சூப்பர் பிரைஸ், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. ஆமா, ஓ எழுத்து கொடுத்தாங்களா இல்ல விலைக்கு வாங்கறியா? ஏய், ஜஸ்ட் கிட்டிங் மேன். தட்ஸ் ஓகே. அத போடா, பாக்குற பொண்ணுங்க எல்லாரும் கரெக்ட் பண்ணிடுறேன். என் பர்சனாலிட்டி அப்படி, வாட் கேன் ஐ டு? நான் பாக்குற பொண்ணு எல்லாம் கரெக்ட் பண்ணுவேன், பண்ணிருக்கேன். இவள தவிர இவ சின்ன வயசுல ரொம்ப சுமாரா இருப்பா, இப்போ அதை விட சுமாரா இருக்கா. இவளெல்லாம் யார் லவ் பண்ணுவானு கவலையா இருந்த. நீ மாட்டிக்கிட்ட. மை சின்சியர் கண்டோலன்சஸ் புஜ்ஜி. ஆமா, குட்டிய செங்க. ஓ, இப்போதைக்கு வேணாம்னு வச்சிருக்கீங்களா? அதுவும் கரெக்ட் தான். ஆல்ரைட், லெட்ஸ் கோ ஹோம். போயிட்டே பேசலாமே. இல்ல இல்ல, நாங்க ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டலா? ஹலோ, இத்தனை பேரை கரெக்ட் பண்ணி நான் கப்பல் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கேன், ஹோட்டல் போறேன்ற? வீட்டுக்கு தான் வரணும். இல்ல புஜ்ஜி, நதிங் டூயிங். இப்போவாது நான் சொல்றத கேளுமா? கம் ஆன். வீடு ரொம்ப அழகா இருக்கு. எல்லாம் அவசியம். என்னது, அவளா? அவதான், என்னை விட்டு போனால ஒரு புண்ணியவதி. அவ கொடுத்த ஒரு சின்ன கிஃப்ட் தான் அது. ஹே ஜெயின், வாட்ஸ் அப்? ஆமா, எல்லா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன், உனக்காக தான். எனக்காகவா? உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, ஒரு பார்ட்டி த்ரோ பண்றேன். I'll see you in the evening. Really? Oh yeah. We have a lot to do. That's nice. I love you, sweetheart. Me too. Mwah. Bye, Jane. யார் அந்த ஜெயின்? நம்ம ஊர்ல ஜானகி, இந்த ஊர்ல ஜெயின். ஏண்டா, எங்களை வர சொல்லிட்டு ஏதோ பார்ட்டி கிட்ட அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க? அடப்பாவி, உன்னை ஃபெலிசிட்டேட் பண்ணதான்டா பார்ட்டி. மச்சா, இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்க, தண்ணியில அடிக்க வேணாமா? ஏண்டா, அமெரிக்கால இருக்கிற மாதிரி இட பேசுற நீ? அமெரிக்காவோ அம்ஜி கரையோ, இதெல்லாம் சப்ப மேட்டர் மச்சி. ஏ அனி, இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. ஹவ் ஆர் யூ? ஓ, ஹவ் கேன் ஐ பீ ஃபைன் வித்அவுட் யூ? சரி, தடி எங்க? போயிட்டானா? மிஸ் பண்ணிட்டேனே. சரி விடு, ஈவினிங் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் டு சீ யூ அலோன். ஓகே, தடிய வேண்டாம், தடிய வேண்டாம், தடிய வேண்டாம். ஓகே, சரி. யார் அந்த தடிய? யார் அந்த தடிய? ஒரு தடிசியோட புருஷன். குட்டிமா, நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்படியே இறேன், அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின குறங்க மாதிரி. சரி, இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, சீக்கிரம் ரெடி ஆகு. பார்ட்டியா? ஆமா. எனக்கு பார்ட்டி எல்லாம் பிடிக்காது. உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நான் கேட்கவே இல்லையே புஜ்ஜி. சரி, நான் உன்னு கேக்கட்டுமா? ஷோர். ஏன் பெண்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ற? குட்டிமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். தட் டு அமெரிக்கா, இட்ஸ் அ ஃபனி பிளேஸ் யூனோ. ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருந்தானா? இல்ல, நரேன் மாதிரி சாதுவா இருந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். சாரி. ஒட்காவ போடலாம், ஓடிப்பாடி ஆடலாம். என்னம்மா? ஓ சாரி சாரி. கடவுளே, இந்த பார்ட்டி நல்லபடியா நடக்கணும்.